இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே மிட்டாய் வகைகளை பேக்கிங் செய்து தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட வார வருமானமே பார்த்தீங்கன்னா 5000 முதல் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஜாப்ல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா அவங்க முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஜாபை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடான அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான பேக்கிங் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான பேக்கிங் ஜாப் தான். அதாவது புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான மிட்டாய் வகைகளை பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிட்டாய் வகைகள் பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலராக தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் கூட இந்த மிட்டாய் வகைகளை பேக்கிங் பண்ணுற ஒர்க் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனியில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஆரஞ்சு மிட்டாய் அல்லது புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிட்டாய் வகைகளை தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி தரணும். இந்த மிட்டாய் வகைகளை நீங்கள் எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மிட்டாய்கள் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டாய் தனியாக அண்ட் அதுக்கான கவர் தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வச்சு இந்த மிட்டாயை பேக்கிங் பண்ணணும். அண்ட் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து மடிக்கணும், அதாவது ஃபோல்ட் பண்ணணும். அப்படி ரெண்டு சைடும் நல்லா அழகாக மடிச்சுட்டு தென் அதை கவரில் பேக்கிங் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் பண்ண போகிற பேக்கெட் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கெட், 100 கிராம் பேக்கெட் அண்ட் பெரிய பெரிய பேக்கெட்டாக தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஒரு பேக்கெட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் ஒரு 50 மிட்டாய், 100 மிட்டாய் இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் போட்டு ரெடி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ண மிட்டாய் பேக்கிங் ஜாப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த பேக்கிங் ஜாப் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்கிங் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டியிலையுமே இந்த பேக்கிங் ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏரியா சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கிங் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது தாங்க இந்த பேக்கிங் ஜாப்போட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சில பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க. பட் இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் சரி, இல்லை மெட்டீரியல்ஸ்க்கான காசு அப்படி எதுவுமே இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டட் அண்ட் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுரை லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆகி இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய் எல்லாம் பல்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்படி பல்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வீடுகளுக்கு பேக்கிங் பண்ண கொடுக்குறாங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இந்த ஒரு ஜாப்பை யூஸ் பண்ணி டெய்லி வீக்லி மந்த்லி பேசிஸில் கூட உங்களோட சேலரியை ஏர்ன் பண்ணலாம்.
அண்ட் இதில் வரக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அப்படின்னு எடுத்தோன்னா அதில் எவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோவும் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுத்தா போதும். இந்த ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஜாயினிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அவங்க மிட்டாய் வகைகள் நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீயான ஒரு ஜாப் தான். எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே இவங்க உங்ககிட்ட எந்த ஒரு பேமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். யார்கிட்டையும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியை டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானத்தை பேங்க் அக்கௌண்ட், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நீங்கள் எது வழியாக வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். தென் இந்த பேஜில் அவங்க என்னென்ன டீடைல்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட வயது கேட்டிருக்காங்க, உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல். தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. தென் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட மாவட்டத்தோட பேர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து உங்களோட சிட்டி, சப்போஸ் நீங்கள் கிராமங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிராமத்தோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஜிமெயில் ஐடி வந்து இருக்கணும். பிகாஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட ஜிமெயில் ஐடியில் தான் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஜிமெயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஜிமெயில் ஐடியை இங்கே வந்து என்டர் பண்ண சொல்லுங்கள். சப்போஸ் கம்பெனி சைட்லேருந்து ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் வழியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் ஃபர்தர் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஜாப்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு முதலீடுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு ஜாப் தான். ஸோ எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி உடனே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.